பெயர் மன்னா. எண்ணாகமம் 11:23. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். நம்பர்ஸ் சாப்டர் 11:13. இஸ் த லார்ட்ஸ் ஆர்ம் டூ ஷார்ட்? யூ வில் நவ் சி வெதர் ஆர் நாட் வாட் ஐ சே வில் கம் ட்ரூ ஃபார் யூ. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். அநேக நேரங்களில் கர்த்தர் என்னுடைய வாழ்விலே இந்த நன்மைகளை செய்வாரா, நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேனா என்று பலவிதமான கேள்விகளுக்குள்ளாய், அவிசுவாசமான எண்ணங்களுக்குள்ளாய் கடந்து செல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த அவிசுவாச எண்ணங்களுக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்துதான் தேவன் இந்த நாளிலே சொல்லுகின்றார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கின்றவரை என் கைகள் குறுகி போவதில்லை, நான் சொன்னதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தன் வார்த்தைகளினால் சொன்னதை எப்படி நிறைவேற்றி முடித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பிரயாணத்தின் போது அநேக நேரங்களில் கர்த்தரை கோபமூட்டுகிறவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று கூறி மோசேயை நோக்கி அழுகின்றவர்களாக இருந்தார்கள். மேலும் இவர்கள் தாங்கள் அடிமையாக இருந்த எகிப்திலே பட்ட கஷ்டங்கள், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரல்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மறுபடியும் எகிப்தை நோக்கி பார்த்து அங்கிருந்த நாட்களை நினைத்து கர்த்தரை குறை கூறுகிறவர்களாக முறுமுறுக்கின்றவர்களாக இருந்தார்கள். நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் குமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று கூறி முறுமுறுக்கின்றவர்களாக இருந்தார்கள். இவர்களை கர்த்தர் வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது தூபர்கள் உண்ணும் உணவாகிய மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். ஜனங்கள் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இவ்வளவு அற்புதமான வான மன்னாவை கொடுத்த கர்த்தரின் செயல்களை அசட்டி பண்ணி எங்கள் உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றுமில்லையே என்று கூறினார்கள். இப்படியாக கர்த்தருடைய அற்புத செயல்களை எல்லாம் மறந்துவிட்டு மோசேயை நோக்கி அழுகின்றவர்களாக முறுமுறுக்கின்றவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீ இருந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினதென்ன? உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பந்தரித்தேனா? இவர்களை பெற்றது நானா? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் நாளைக்கு இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. நீங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், ஐந்து நாள், பத்து நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று ஜனங்களிடம் சொல் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என்னுடைய 600,000 ஜனங்கள் இருக்கிறார்கள், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். மேலும் கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே அவர்களுக்கு காடைகளையும் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நோக்கி அழுத போது மோசே செய்வதறியாமல் கர்த்தரை நோக்கி கேள்விகளை வைத்தான். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காமல் போனதென, இந்த ஜனங்களை நான் கர்ப்பந்தரித்தேனா? இவர்களுக்கு எப்படி நான் இறைச்சியை கொடுப்பேன் என்று தன்னுடைய சூழ்நிலைமையை பார்த்து தன்னுடைய எண்ணத்திற்கு தக்கதாய் கேள்வியை முன்வைத்தான். அப்பொழுது கர்த்தரிடமிருந்து வந்த பதில், நான்
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னாலே எல்லாம் செய்ய முடியும், நான் சொன்னபடி செய்வதை நீ காண்பாய் என்று கூறி தான் சொன்னதை நிறைவேற்றினார். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளையே, நீயும் கூட மோசையைப் போல அநேக நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழலை பார்த்து இது எப்படி நடக்கும், ஏன் கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கவில்லை, அவரால் இதை செய்ய முடியுமா என்று நினைக்கிறாய் அல்லவா? இந்த நாளிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ காண்பாய், நானே எல்லாவற்றையும் செய்கின்ற கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கூறுகின்றார். இந்த நாளிலே நீங்கள் உங்கள் வாழ்விலே இருக்கின்ற அவிசுவாசமான எண்ணங்களை உங்களை விட்டு நீக்கி போட்டு கர்த்தரிடம் விசுவாசம் வைக்கும் போது சூழ்நிலைமையை சுற்றி இருக்கின்ற காரியங்களை பாராமல் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே அற்புதமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்து உங்களை வழி நடத்துவா. கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆமேன்.